ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கேமிங் வித் குட்டி கோகுல் சேனல். இந்த விடலாம் நம்ம என்ன ஊர் பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ஃப்ரீ ஃபயர் காரங்க வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சில பண்டல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றின ரிவ்யூ அப்புறம் இதெல்லாம் வாங்கலாமா வேணாமா தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் எந்தெந்த ஈவெண்ட்டில் எப்பப்போ கிடைக்கும் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி ஏடபிள் ஸ்கின்லாம் வந்துருக்க போல், இதே நான் இப்போ தான் பார்க்குறேன். ஓகே, ஸோ மெயில் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் நமக்கு கொடுத்துருக்க ஐட்டம்ஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கேரக்டர். ஸோ இந்த கேரக்டர் நான் ஆல்ரெடி போட வேண்டியதே, பட் அது போட டைம் இல்லாதது இருந்தால் நம்ம இப்போ சொல்லிடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ பேர் ஷிரு கேரக்டரு. ஸோ இது வந்து ஏதோ மார்க் பண்ணுமா எனிமி நம்மளை சுட்டா, அந்த அவங்க அந்த மார்க் காமிக்கிறப்போ இந்த வாய் ரொம்ப ஃப்ளோ ஆகுது, பரவாயில்ல. மார்க் காமிக்கிறப்போ நம்ம சுட்டா டேமேஜ் அதிகமாக போகுமா. ஓகே, ஸோ இதையும் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அந்த கேரக்டர் போய் பார்த்துருவோம். இருங்க, ஸோ இருங்க, அதுக்கு முன்னாடி ஐயோ எங்கெங்கேயோ போகிறேனே. ஓகே, ஸோ கேரக்டர் போய் பார்த்துட்டு அது எப்படி எப்படி இருக்குது அப்படியே அப்டேட்டும் பண்ணி விட்ருவோம். ஸோ இதுதான் நான் சொன்ன மாதிரி, நம்மளை எனிமி சுட்டாக்கா மார்க் மாதிரி காமிங்கோ, அப்போ நம்ம எனிமி அட்டாக் பண்ணும்போது டேமேஜ் அதிகமாக போகுமா. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டருடைய பவர். ஸோ நம்ம லெவல் 4 கார்டு ஃபஸ்ட் அப்கிரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லெவல் 6 கார்டு கொடுக்கணும். ஆனால் 34 வேஸ்ட்டாக கிடைக்குது, அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறது. நான் டைரெக்டாகவே கொடுக்கலாம் 6 கார்டு வச்சு, பட் எனக்கு வெறுப்பாக இருக்குது அந்த கார்டு வச்சுருக்கிறதுக்கே, அதனால் பார்த்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நியூ கேரக்டர். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே ஒரு ஐட்டம்ஸ் ஆகிறோம். ஸோ ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 ஐட்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கோப்ரா ஐட்டம் சி கோப்ரா ஈவெண்ட் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பிப்ரவரி 19ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி மார்ச் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் நடக்கும். ஸோ அதுக்குள்ளே தான் இந்த இதுவெல்லாம் கிடைக்க போகுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பண்டலு, அப்புறம் பேராஷூட்டு, பேகு, சப்போர்டு அப்படின்ட்டு ஏகப்பட்டது கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே நம்ம லைனாக பார்த்துட்டே வரலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம பேக் பேக்குள்ளே வந்துடுவோம். ஸோ பேக் பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சொல்கிற அளவுக்கு இல்லை, ஆனால் ஏதோ சுமாராக இருக்குது. அண்ட் அப்படியே லூட் பாக்ஸ்க்கு வருவோம். ஸோ லூட் பாக்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஆஹா நல்லாயிருக்கு. சும்மா கோப்புறம் அப்படியே நாகப்பாம்பு வந்து பார்த்திங்கன்னா நாக்கிலேருந்து நெருப்பை கவ்வுது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அதுவும் கொஞ்சம் சுமாராக இருக்கிறது. ஸோ ஓகே, அண்டு ஸ்டவ்வோர்டு இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எங்கே இது சொல்கிற அளவுக்கு இல்லை, சுமாராக தான் இருக்கிறது. ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒன்று வரப்போகுதுன்னு சொல்கிறதுக்கு இது அப்டேட்டுடைய ஒரு இது தான். ஸோ இதை நீங்கள் வாங்கணுன்ட்டு கண்டிப்பாக நாங்கள் கட்டாயலாம் படுத்துடல. ஸோ இது இப்படி வரப்போகுதுன்னு சொல்கிறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. ஸோ அதை எல்லோரும் புரிஞ்சுக்குவீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, ஸோ அண்டு கோப்ரா பேராஷூட் அதுவும் நல்லா தான் இருக்கிறது. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்னென்ன இருக்குன்ட்டு போய் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு லைனில் போய் பார்க்கலாம். ஸோ கிரெனேட் இருக்கிறது, அப்புறம் பேட் இருக்குது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பின். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பின் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ பிளாக் கலரில் ஒன்றும் ப்ரௌன் கலரில் ஒன்றும். ஸோ அது எல்லாருக்குமே இருந்திருக்குமே நினை, இப்போயும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இப்போ புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா பின்னுன்ற ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு, அதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கிறது. ஓகே, ஸோ போய் பார்க்கலாம். ஸோ எங்கே ஏதோ இருக்கிறது கட்டானா, அப்புறம் லூட் பாக்ஸ் அதே மாதிரி லூட் பாக்ஸ் வந்திருக்கு. ஆமாம், ஸோ ரெண்டுமே ஒரே இதுவும் ரேட் பாஸில் வரும் இல்லையா, அதே மாதிரி தான் வந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போ போயிட்டு எங்கெங்கே எப்படி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ வெளியே போடா, அப்பா வெளியே போயாச்சு. அண்டு ப்ரொஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைலில் காட்டுது பாருங்கள். ஸோ என்னுடைய அந்த அவதார் இருக்கு இல்லையா, அதுக்கு லெஃப்ட் சைட் கார்னரில் காட்டுது பார்த்தீங்களா. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா நியூ பின் ஆப்ஷனு. அண்டு பண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டோக்கன் கலெக்ட் பண்ணி வாங்குற மாதிரி தான் வரப்போகுது. ஸோ இது அப்புறம் ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் வரப்போகிறது. ஸோ இந்த ஸ்டவ்வோடு அப்புறம் இந்த பின்னு சொன்னோம் இல்லையா, அதுவும் இந்த மாதிரி தான் வரப்போகுது. ஸோ இந்த லூட் பாக்ஸ் ஆல்ரெடி இது வேறு மாதிரி இருக்குப்பா. ஸோ அது கொஞ்சம் வேறு மாதிரி இருந்துச்சு, இது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கிறது. ஓகே, ஸோ நல்லா இருக்கிறது. இப்போது நெக்ஸ்ட்டு போய் பார்ப்போம். ஆல்ரெடி அந்த தேடினு இருக்கேன், அந்த லூட் பாக்ஸ் எங்கே, இதுவும் அதே மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்ட்டு. ஆனால் நான் இதுதான் ஃபஸ்ட்டு கொடுத்ததுன்னு நினச்சின்னு இதை பார்த்துன்னு இருந்தேன், ஆனால் பார்த்தீங்கன்னா அது வேறு. ஸோ இது அதுவும் பாருங்கள், இதுதான் நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இதை வாங்கியிருப்போம். ஸோ இப்போ புதுசாக மாடிஃபை பண்ணி கோப்ரா சிம்பிளில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க இந்த பின் ஆப்ஷன். ஓகே, ஸோ நல்லா இருக்கிறது. அப்புறம் நெக்ஸ்ட்டு இந்த பேனு இதெல்லாம் போய் பார்க்கலாம். ஸோ பேன் இன்னும் வரல, அது அப்கமிங் அடுத்து வரும். ஓகே, ஸோ கட்டானா இதுதான் பார்த்தீங்கன்னா புதுசாக கொடுத்துருக்க கட்டானா. ரொம்ப சொல்கிற அளவுக்கு இல்லை, ஒரு எஃபெக்டும் இல்லை, சும்மா ஸ்கின்ன்றதுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. அண்டு பேட்டு இதுவும் நல்லாயிருக்கு, நல்லா கருப்பு கலர், சொப்பு கலர், வெள்ளை கலர், மூணு சேர்ந்த கலரில் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கிறது. ஓகே, வேறு லெவல். அண்டு வேறு என்னன்ட்டு நம்ம அப்படியே மெயிலில் தான் போய் பார்க்கணும். ஸோ நிறைய வந்திருக்கு கைஸ். ஸோ கேரக்டரும் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்துருக்கு, கேரக்டர்ன்ற பாருங்கள் புதுசாக லெஜெண்டரி பண்டில் வந்திருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த எமோட்டு. ஸோ இந்த எமோட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவல்னு சொல்லலாம். சும்மா சீரியஸாக லாபி எல்லாம் போய் போட்டால் அப்படியே நம்மளை சுற்று போட்டுறானுங்கப்பா, யாரும் அவன் வித்தியாசமாக இருக்கானே அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு பேக் பேக்கு,
அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எமோட். ஸோ இந்த எமோட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில், அப்படியே சும்மா வெறி ஆகி நம்மளால் கரண்ட்லாம் இசிக்கிறாப்புல. அது கூடவே ஒரு லாம்போர்கினி ஸ்கின். ஸோ இதையும் போய் பார்த்துருவோம், இருங்க. அதுக்கு முன்னாடி அப்படியே குயிக் கிக் போய் கொடுத்துருவோம் நான் எல்லாத்தையும். கொடுக்க முடியுமா? இல்லை இல்லை, கொடுக்க முடியாது போல். ஸோ எமோட்டு இருக்கிறது காரணத்தினால் நம்ம அது வெளியே போய் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸு கொஞ்சம் போட்டுப்போம். எவ்வளோ நேரம் தான் இந்த வெள்ளை சொக்காவே போட்டுங்க எடுத்து, அதனால் கொஞ்சம் சொக்காவை கலராக மாற்றிடலாம். ஸோ ஓகே, சூப்பர். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது பிடிச்சிருந்தா மறக்காமல் கவனம் பண்ணுங்கள். ஸோ வீக்கெல்லில் வந்து பார்த்தீங்கன்னா லம்பாகோனி ஸ்கின் கொடுத்துருக்காங்க. ஸோ சொல்கிற அளவுக்கு இல்லை, பட் அந்த முன்னாடி வந்து இருக்க லைட்டு இது தான் கொஞ்சம் நல்லா இருக்கிறது. கலரு கொஞ்சம் நார்மலாக லாம்போர்கினியே கருப்பு கலரில் தான் இருக்கும், அதில் ஏதோ சும்மா ஸ்டிக்கரிங் ஒட்டா மாதிரி இருக்கிறது. ஸோ ஓகே, சுமாராக இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா வேறு லெவல். சும்மா பைக் ஸ்கின்லேயே பார்த்தீங்கன்னா அட்டகாசமான ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ கண்டிப்பாக உண்மையாகவே இருக்குது, அதை கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஸோ இந்த பைக் எப்படி இருக்குன்னா, இந்த டியூக் பைக் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதை ஏதோ மாடிஃபை பண்ணி என்னென்னமோ பண்ணி வச்சுருக்கானுங்க. ஆனால் சீரியஸாக வேறு லெவலாக இருக்குது கைஸ். ஸோ பைக் ஸ்கின் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குது. அண்ட் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இருங்க, வேறு எதுவும் இல்லை, பேக் பேக் உள்ளே போயிடலாம். ஸோ பேக் பேக்கு வர வர இப்போ பேக் பேக்லாம் ஒழுங்காகவே கொடுக்க மாட்டானுங்க. அதனாலேயே நான் அந்த ரோஸ் கலரு என்ன முயல் பேக்காக அந்த பேக் வச்சுன்னு சுற்றினே இருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள், இதுலேயும் இந்த கோப்ரா எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கோப்ரா. ஸோ இந்த ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா வரப்போகிறது 19ஆம் தேதி 19 to 8 March வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் நடக்குது. அதுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா இந்த ஐட்டம்ஸ் இது எல்லாமே கொடுப்பாங்க. பாதி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஸோ நம்ம கிளைம் பண்ணிட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி பாதி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக காசுக்கு மட்டும்தான் கொடுப்பானுங்க. ஃப்ரீயாக கொடுத்துருவானுங்க மட்டும் நினச்சிடாதீங்க. அதுவும் இந்த எமோட்டு இந்த பண்டல்லாம் சத்தியமாக நினச்சிடாதீங்க, அந்தளவுக்கு கேன எனக்கு கிடையாது. ஸோ உங்களுக்கு அது புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நியூ எமோட். சும்மா வேறு லெவலாக இருக்குது பார்த்தீங்களா, அல்டிமேட்டாக இருக்கிறது. ஸோ செம்மையாக இருக்குது. அண்ட் இந்த எமோட்டும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலே. ஸோ அப்படியே சும்மா கரண்ட்லாம் இஷ்டு, அப்படியே ஒரு கோப்ரா வர வச்சு அனிமேஷனில் என்னென்னமோ பண்ணியிருக்கானுங்கப்பா அவனுங்க, வேறு லெவல் பண்ணியிருக்கானுங்க. ஸோ சூப்பர், இந்த எமோட்டு நல்லா தான் இருக்கிறது. அண்ட் இதில் எது எது வாங்குவீங்க, எது எது வாங்க மாட்டீங்க, இதெல்லாம் நான் வாங்க மாட்டேன்னா போடா எவன்டா டாப் ஓப் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் அதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோவால். இந்த க்ளோவால் பார்த்தீங்கன்னா சும்மா சூப்பராக இருக்கிறது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் அப்படியே இப்போ எதிரில் வரவங்களாம் அந்த க்ளோவால் பார்த்தவொன்னே தணறி ஓடிடுவான். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த க்ளோவால் இருக்குது. அண்டு இது எப்போவும் போல் கொடுக்குற மாதிரி தான். பேண்ட் ஸ்கின்னு ஏதோ நல்லாயிருக்கு, சுமாராக இருக்கிறது. ஸோ ஏன்னா சுமாராக எல்லாத்தையுமே சுமாராக இருக்குது, உங்கள் ஹோஸ்டலில் குத்துதே பெரிய விஷயம், இதில் எல்லாம் சுமாராக இருக்குது சுமாராக இருக்குன்னா ஒருத்தர் இல்லை, நீங்கள் டைமண்ட் கொடுது. ஏன்னா உங்களுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஸோ நீங்கள் நான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டுனா நீங்கள் அதை வாங்கிடுவீங்க, ஏ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி யாரும் வாங்கக்கூடாது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் வாங்கணுன்றதுக்காக மட்டும் தான் நான் இது சொல்கிறேன். ஓகே, ஸோ க்ளோவால் இதெல்லாம் எக்யூப் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நீங்கள் காட்டுறது மொத்தம் நீங்கள் 100% வாங்கணுன்ட்டு கிடையாது. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ வாங்குங்க, உங்கள்கிட்ட காசு இருந்தால் மட்டும் வாங்குங்க. ஸோ காசு இல்லாதவங்க கடன் வாங்கி வாங்க தேவையே இல்லை, ஏன்னா அந்தளவுக்கு ஒர்த் இல்லை. ஓகே, ஸோ இதான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க புது பண்டல். ஸோ இதில் பாருங்கள், இந்த பண்டலு கூடவே இந்த 2 எமோட்டும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இது வேறு லெவல் எமோட்டு கைஸ். ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு இதுக்கான வீடியோ நாளைக்கு வரும். ஸோ இந்த பண்டில் பற்றின முழு இன்ஃபர்மேஷனும் பார்த்திங்கன்னா நாளைக்கு வீடியோவில் வரும். ஸோ மறக்காமல் வெயிட் பண்ணுங்கள், ஏன்னா அந்த பண்டலில் தான் பார்த்திங்கன்னா ஒரு வேறு லெவலே இருக்குது. ஸோ அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது கூட வந்து பார்த்திங்கன்னா லூட் பாக்ஸு, அப்புறம் அந்த என்னது ஸ்டவ்வோடு இது எல்லாமே கொடுத்துருக்கானுங்க. ஸோ எல்லாமே வேறு லெவலாக இருக்குது. என்னடா ரெட் கலர் சுக்கா போட்டுருந்தேன், ப்ளூ கலர் சுக்காவை மாற்றிட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் பார்த்திங்கன்னா அந்த பண்டலுடைய ரகசியம். ஸோ அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா வரும். ஸோ எல்லாருமே மேக்ஸிமம் ஈவினிங் வீடியோ போடுங்கன்னு தான் சொல்லியிருந்தீங்க, அதனால் வீடியோ தான் வரும். ஈவினிங் தான் வீடியோ வரும். ஓகே, இதுதான் பார்த்திங்கன்னா அந்த பண்டல் கூடவே வந்திருக்க எமோட்ஸு. ஸோ இது அப்புறம் பார்த்திங்கன்னா இதை எக்யூப் பண்ணிப்போம் ஃபஸ்ட்டு. அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா இது கோப்ரா, சும்மா அப்படியே வேறு லெவலாக இருக்கும் இந்த எமோட்டு. இந்த எமோட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இங்கே பாருங்கள், அப்படியே சும்மா ஒரு மாதிரி கலராக அந்த பாம்பு வந்துட்டு போயிட்டு இருக்கு. ஸோ இந்த எமோட்டை பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கிறது. ஓகே, ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த பேண்ட் ஸ்கின். ஸோ பேண்ட் ஸ்கின் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, பேண்ட் ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோவா எதுவும் அதிகமாக எஃபெக்ட்லாம் இல்லை. ஸோ நார்மலாக ஸ்கின் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி இந்த இல்லை கம்மி டைமண்ட்ஸ்க்கு வாங்குற மாதிரி தான் கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு டாப் அப் இவெண்ட்டில் வந்தாலும் வாய்ப்பு இருக்கிறது. பட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸு சொன்னேன் இல்லையா, அதுக்கான வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நாளைக்கு ஒரு 4 மணிக்கு இல்லை 3:30 அந்த மாதிரி டைமிங்கில் அப்லோட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் வெயிட் பண்ணி பாருங்கள். போன வீடியோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சப்போர்ட்டே சுத்தமாக வரல, ஏன்னு எனக்கும் தெரியும். பட் இருந்தாலும் போயிட்டு அந்த வீடியோ கொஞ்சம் போய் பார்த்துட்டு வந்துடுங்கப்பா.
ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த எமோட். ஸோ வேறு லெவலாக இருக்கிறது. அப்புறம் இன்னொரு எமோட் இருக்கு இல்லையா, இந்த எமோட்டுக்கு தான் ஒரு ஸ்பெஷல். ஸோ என்ன ஸ்பெஷல்னு இருங்க சொல்கிறேன். ஸோ எங்கப்பா அந்த எமோட்டை, அடே அந்த எமோட்டு போடுறா, ஐயோ போடல, சரி ஓகே. ஸோ அதை நான் நாளைக்கு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்கும். ஸோ அந்த எமோட்டு போட்டால் நாலு பேர், ஸோ உங்கள் டீம்மேட் எல்லாருமே அந்த எமோட் போடுவாங்க. அவங்கக்கிட்ட அந்த எமோட் இல்லைனாலும் நம்ம ஒருத்தர் போட்டால் நாலு பேருமே அந்த எமோட் போடுவாங்க. அந்தளவுக்கு ஒரு ஸ்பெஷலான எமோட் அது. ஸோ அதை உங்களுக்கு நாளைக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நியூ க்ளோவால். ஸோ பாருங்கள் செம்மையாக இருக்குது. இதை நான் எக்ஸ்பீரியன் இதுவும் பண்ணி பார்த்தேன், நார்மல் க்ளோவாலும் இதுவும் எவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த க்ளோவால் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அண்ட் அகலமும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஸோ ஓகே கைஸ், இதெல்லாம் தான் இன்றைக்கி நம்ம கொடுத்துருக்க ஐட்டம். ஸோ இதில் எது எது வாங்குவீங்க, எது எது வாங்க மாட்டீங்க, இதெல்லாம் ஒன்றுமே வாங்க மாட்டேன்னு சொல்கிறதுனாலும் மறக்காமல் கவனம் பண்ணுங்கள். ஓகே கைஸ், தேங்க் ஃபார் வாட்சிங். பை பை, லவ் யூ ஸோ மச் கைஸ், தேங்க் ஃபார் வாட்சிங்.